ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போகிற படம் ரூம் 203. இது ஒரு நமோனி காமோவோட நாவலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். இது கம்ப்ளீட்டாக ஹாரர் மூவி. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ், ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ், அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஹோட்டலுக்கு ஸ்டே பண்ண போகிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ரூமுக்கு போகிறாங்க. மெயினாக அதில் நடித்த ஹீரோயின் வந்து தன்னோட ஃப்ரெண்டை குழந்தை மாதிரி பார்த்துப்பான். அந்த அளவுக்கு ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். ஸோ அந்த ரூமுக்கு போனவங்களுக்கு என்ன விபரீதம் நேர்ந்தது, அங்கே என்ன ஹாரர் சம்பவங்கள் நடந்தது அப்படிங்கறது சொல்ல போறதா இந்த மூவி. திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ மீன். வாங்க இப்ப படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அமானுஷ்யமா யாரோ எதையோ பண்ற மாதிரி காட்டுறாங்க. அமானுஷ்யமா ஒரு நரபலி கொடுக்கற மாதிரி காட்டுறாங்க, அதை கம்ப்ளீட்டா காட்டல. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா, ஒரு பையன் அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கான். பெயிண்ட் அடிக்கிறவன் ஒரு இடத்துல மட்டும் ஹோல்ஸ் இருக்கிறத கவனிக்கிறான். சரி, அதை நம்ம வந்து பேட்ச் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒயிட் சிமெண்ட் வச்சு அடைச்சிட்டு அதுல பெயிண்டிங் ஒர்க் பண்றான். பட் அந்த ஒயிட் சிமெண்ட் அதுல பிடிக்கல, அது அப்படியே உதிர்ந்து கொட்டிடுது. உதிர்ந்து கொட்டினது மட்டும் இல்லாம கொழக்கொழன்னு உருகி அந்த இடமே இன்னும் கொஞ்சம் பெரிய ஓட்டையாயிடுது. அதை பார்த்துட்டே இருக்கும் போது ஒருத்தன் வரான். இன்னொருத்தன் வந்துட்டு சொல்றான், என்னடா வேலை எதுவும் செய்யாம செவத்துல இருக்க ஓட்டையை ஒத்து பார்த்துட்டு இருக்க, அது நீ என்னதான் பேட்ச் ஒர்க் பண்ணாலும் அது இப்படிதான் விழுகும். நான் பல தடவை அதை பண்ணிருக்கேன், நீ ஏதோ ஒரு சின்னதா வச்சு அடைச்சிட்டு நீ பாட்டுல உன் வேலையை பாரு அப்படிங்கிறான். நீ இன்னும் கொஞ்ச நேரம் இன்னும் ஒத்து பார்த்தீங்கன்னா அதுல இருந்து பிரைட்டா பவரா ஏதாவது பேக்கி வரப்போது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போயிடறான். அந்த பெயிண்ட் அடிக்கிற பையன் சும்மா இல்லாம ஆர்வக்கோள்
மாடலிங் இல்லையா, ஆக்ட்ரஸா நடிக்கணும்ன்ற எய்ம் இருக்கும் அவளுக்கு. சோ அதை எடுத்து கழுத்துல போட்டுக்கிட்டு, பாரு நான் எவ்வளவு அழகா இருக்கேன், நாளைக்கு எனக்கு ஒரு ஆடிஷன் இருக்கு, அந்த ஆடிஷன்ல நான் குயின் மாதிரி கலக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஹாப்பியா பேசிட்டு ரெண்டு பேரும் பப்புக்கு கிளம்புறாங்க. அந்த பப்ல என்ன நடக்குதுன்னா, ஒருத்தன் தேவையில்லாம வந்துட்டு இன்டராக்ட் பண்ணிட்டு அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட வம்பிழுப்பான். இவன் என்ன பண்ணுவா, கும்முன்னு மூக்குல ஒரு குத்து குத்திட்டு ஒருத்தனை கூட்டிட்டு மூணு பேரும் ரூமுக்கு வராங்க. அப்ப வரைச்ச லேண்ட்லார்ட் இருக்கா இல்லைங்களா, அவன் ஒரு மாதிரி வியர்டா பாப்பான். ஐயோ பையனை கூட்டிட்டு வரமே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பதட்டப்படுவா. இருந்தாலும் இந்த ஹீரோயின் வந்து அவளோட ரூம்ல தூங்கிடுவான். அந்த ஒரு பையன் வந்தா இல்லைங்களா, அவனும் ஹீரோயினோட கேர்ள் ஃப்ரெண்டும் போயிட்டு ஒரு ரூம்ல போவாங்க. அந்த ரூம்ல இவன் என்ன பண்ணுவா, ரொம்ப அசந்து தூங்கிடுவான். இவன் என்ன பண்ணுவான், என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருப்பான் தூங்கிட்டாலே அப்படின்ட்டு. சரி வேற என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு பாத்ரூம் போலான்னு போவான். அந்த நேரத்துல அவனும் வந்து யாரோ கொலை பண்ணிடுறாங்க, ரொம்ப மர்மமான முறையில கொலை பண்ணிடுறாங்க. ஹீரோயின் வேற அசந்து தூங்கிட்டு இருக்காளா, டக்குன்னு எழுந்து பாப்பா யாரோ போற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா. மெயின் கதவு திறந்துருக்கும், யாரு திறந்தது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போய் பாப்பா. அந்த லேண்ட்லார்டோட கதவு வந்து படார்னு சாத்தும். அந்த பாய் ஃப்ரெண்ட் என்னன்னா, அவன் எங்க போனான்றது இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது. இவங்க தன்னோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, நல்லா படுத்து தூங்குறது. அவ ஆல்ரெடி தூங்கிட்டு இருக்கா, இவளும் தூங்க போயிடுவான். ஆனா இவளுக்கு டிஸ்டர்பன்ஸாவே இருக்கும், என்னடா அது இந்த ரூம்ல இவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவா. ஆனா அவளோட முழு கவலை எல்லாம் தன்னோட ஃப்ரெண்ட் வந்து அவங்க அம்மா நினைச்சு ஃபீல் பண்றா இல்லையா, அதுல இருந்து அவளை ரிட்ரை பண்ணிடுற மாதிரி அவளோட தாட் இருக்குங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில விடியுது, ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து எழுப்பி குட் மார்னிங் சன்ஷைன் அப்படின்ட்டு எழுப்புறா. ரொம்ப எந்தவா எழுப்புவாங்க. அது மட்டும் இல்லாம இவ எழுந்தோட, நேத்து நைட் இன்னும் ரூம்ல ஒரு வியர்டா சத்தம் எல்லாம் கேட்டுச்சு அப்படிங்கிறா. ஒரு சத்தமும் கிடையாது, நான் நல்லா தூங்கிட்டேன், அதான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இவ சொல்றா. ஏய் இன்னைக்கு உனக்கு ஓரியன்டேஷன் டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்தவா பேசிட்டு இருக்கும் போது, நேத்து ஒருத்த வந்தா இல்ல என் கூட, அவன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி இவ கேக்குறா. உடனே ஹீரோயின் சொல்றான், அவன் பேரு டோனி அப்படின்னு. அவன் என்னா எங்க போனான் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பேசிக்கிறாங்க. சரி டைம் என்ன ஆகுதுன்னு ஹீரோயின் கேக்குறா. 11 மணி ஆச்சுன்னு ஃப்ரெண்டு சொல்றான். 11 மணியான்னு சொல்லிட்டு அரக்க பறக்க கிளம்பி ஓடி குடுகுடுகுடுன்னு ஓடுறா. ஓடி போயிட்டு காலேஜுக்கு போறா. காலேஜ்ல அவரு இதுவே முடிஞ்சிருது, அந்த ஃபங்க்ஷனே முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் வெளியில திரும்பி பாக்குறா, ஒருத்தன் நின்னுட்டு இருக்கான். நான் அதை ஓரியன்டேஷன் டூர்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன், உனக்கு என்ன டவுட் இருந்தாலும் நான் சொல்றேன், ஏன்னா ஓரியன்டேஷன் முடிஞ்சா ஹாஃப் அன் அவர் ஆகுது அப்படின்னு. இவன் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றா. சரி உனக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் திரும்பவும் உனக்காக பர்சனலா கொடுக்குறேன், என்னோட காஃபி சாப்பிட வரியான்னு. கண்டிப்பா வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ உன்னோட பேர் என்னன்னு கேக்குறா. என்னோட பேர் கிம்னு சொல்றா. ஹீரோனோட பேர் கிம். ரெண்டு பேரும் போறாங்க. போய் காஃபி சாப்பிட்டுட்டு நீ என்ன பண்ண விரும்புற அப்படின்னு, நான் ஜேர்னலிசம் பண்றேன், நான் சைக்காலஜிக்கல் மேன் சைக்காலஜிக்கல் வந்து படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். நான் வந்து உன்னோட ஜூனியர், நானும் ஜேர்னலிசம் தான் பண்றேன், பட் வீடியோ சம்பந்தமான ஜேர்னலிசம் எல்லாம் பண்றேன். அதுக்கப்புறம் இவங்க பேசிட்டே இருக்காங்க. ஃப்ரெண்டை பத்தி கொஞ்சம் சொல்றான். அதுக்கப்புறம் இவன் என்ன சொல்றான், நீ வந்து என்னோட காண்டாக்ட் நம்பரும் என்னோட இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்து அந்த இடத்த விட்டு போயிடுறான். அந்த பேப்பரை வாங்கி பார்த்துட்டு இவன் தனக்குள்ளே சிரிச்சுட்டு, இதோட இந்த சீன் கட் ஆகுதுங்க. நைட் நேரத்தில் காட்டுறாங்க, இவன் ரூமுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கான். அது ஒரு பெரிய பில்டிங்க, அந்த பில்டிங்ல வந்துட்டு நிறைய ரூம்ஸ் இருக்கு, பட் எந்த ஒரு மக்களுமே அந்த இடத்துல தங்கலன்றது இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நோட்டிஃபைல வரல. இவங்க வேலை உண்டு இவங்க உண்டுன்னு இருக்காங்க இல்லையா, எதையுமே அவங்க நோட் பண்ணல. சரி இன்னும் ரூமுக்கு போயிட்டு இருக்கும் போது அந்த பையனுக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணிட்டு மேலே போறான். மேலே போய் பார்த்தா ஏதோ வியர்டா ஸ்மெல் இருக்கு, என்ன ஸ்மெல் என்ன ஸ்மெல்னு கேட்டுட்டு போறான். பட் வந்து ரூம்ல அவளோட ஃப்ரெண்டு கிடையாது, லைட் எல்லாம் எரியவே இல்லைங்க. இவ வந்து மெழுகுவத்தி எல்லாம் பத்த வச்சுட்டு ஒன்னு ஒன்னு எடுத்து பார்த்துட்டு இருக்க. அந்த செயின் டான்சிங் பால் மாதிரி இருக்கும், அதை எடுத்து ஓபன் பண்ண. மியூசிக் பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை ஓபன் பண்ணி பாக்குறான். அதுக்கப்புறம் ஒன்னு ஒன்னு பார்த்துட்டு அந்த ஹோல் கிட்ட போறா. ரொம்ப ஸ்மெல் வருது, ஊதுபத்தி மாதிரி பத்த வச்சு வீடு ஃபுல்லா காட்டுறாங்க. வீடு ஃபுல்லா காட்டிட்டு அதுக்கப்புறம் அவளோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுறான். இந்த பக்கம் தன்னோட ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அவ என்ன பண்ணிட்டு இருக்கா, பப்ல நல்லா வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு. அவளுக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடைக்குது. அந்த ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படியும் இருக்கிற மாதிரி ஃப்ரெண்டு. சரி அவகிட்ட வந்து இவ பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு, அவ ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. அவ வந்து அவங்க அம்மாவை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணியே குடிச்சு குடிச்சவரா போயிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இந்த சைடு இவ்வளவு காட்டுறாங்க. இவ ஒர்க் பண்ணிட்டு இருந்தவ நல்லா அசந்து தூங்கிட்டுறா. திடீர்னு அவளுக்கு அதே மாதிரி ஒரு சங்கோஜமா இருக்கு, படுக்கவே முடியல, தூக்கமே வரல, அவளுக்கு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணோன்னு டக்குன்னு தூக்கத்துல எழுந்து பாக்குறா. ஏதோ ஒரு வியர்டா ஒரு சத்தம் கேக்குங்க, ஏதோ வந்து எலி வந்து எதையோ போட்டு சுரண்டா எப்படி சத்தம் கேட்கும் அது மாதிரி கேக்குது. டக்குன்னு இவன் மூழ்ச்சி பாக்குறா. மூழ்ச்சி பார்த்தனா அந்த ஓட்டையில இருந்து ஏதோ ஒரு பெரிய உருவம் கருப்பா வந்துட்டு இவ எழுந்ததை பார்த்துட்டு டக்குன்னு உள்ள போயிருங்க. அதை பார்த்துட்டு நோ நான் என்னத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு கிட்டக்க போற அந்த ஓட்டை கிட்ட. அந்த ஓட்டை கிட்ட போயிட்டு இவ உள்ள எட்டி பாக்குறா. அந்த சமயத்துல கதவுல டம்முன்னு சத்தம் கேக்குங்க, யாருன்னு சொல்லி திரும்பி பாக்குறா. அப்புறம் அதை திறக்கலாம வேணாமான்னு அவளுக்குள்ளே ஒரு யோசனை போயிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம கதவு விடாம டம் டம்னு தட்டிக்கிட்டே இருப்பாங்க. சரின்னு போய் கதவு திறக்கறா, பயத்தை வர வச்சுட்டு கதவை திறக்கறா. வெளியில பார்த்தா தன்னோட ஃப்ரெண்டு நின்னுட்டு இருக்கா. அவ தலையில இருந்து அப்படியே ரத்தம் கொட்டும் கொட்டுன்னு கொட்டுது. ஏன்னா அவ தலையாலே வந்து கதவை இடிச்சிட்டு இருந்திருக்கா இவ்வளவு நேரம். அவளை கூப்பிட்டு கேசி கேசின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்துட்டு தலையெல்லாம் தொடச்சு விட்டு அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி விட்டுறா. பண்ணி விட்டுட்டு அவளோட பெட்லயே அவளை தூங்க வச்சுட்டு ஒரு தாய் மாதிரி பாத்துப்பா. மறுநாள் காலையில விடியுது, ஐம் சாரி நான் எப்படி உன்
பெட்ல தூங்குனேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ வந்து திடீர்னு இடிச்சுக்கிட்ட, உன் தலையில பிளட் வந்தது, சோ அதனால வந்து உனக்கு ஒரு தெரியுமா, நான் நேத்து பிரபல ஒரு பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணு என் கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டா, அவ எனக்கு நாளைக்கு புது ஆடிஷனுக்கு கூட்டிட்டு போறதா சொன்னா, அதுல நான் செலக்ட் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன், கண்டிப்பா இன்னைக்கு நான் வந்து ரொம்ப ஹோப்போட போறேன் அப்படின்ற மாதிரி எத்துவா பேசுறா. அவளும் ரொம்ப குழந்தை மாதிரிதான் இருக்கா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் தூக்கத்திலே நடக்கிற வியாதி எனக்கு சின்ன குழந்தையில இருந்துச்சான்னு அவளோட ஃப்ரெண்டை சொல்றான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. அவன் அப்புறம் அவன் ரூமுக்கு போயிடறா, இவளோட வேலையை ஆரம்பிக்கிறா. இதோ வீடியோ கான்ஃபரன்சிங் மாதிரி இருக்கு, அதுல இவளோட ப்ரொஃபஸர் எல்லாம் பேசுற மாதிரி இருக்கு. அதுல ஒருத்தர் கிட்ட இவ கேக்குறா, என்னோட ஃப்ரெண்டுக்கு ரொம்ப வந்து இது மாதிரி இருக்கா, மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கா, தன்னோட அம்மா அம்மா நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, அது மட்டும் இல்லாம தன்னை அறியாம ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்றா, அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியாம செஞ்சுட்டு இருக்கா ஒரு ஒரு விஷயமும். அவளை பத்தி நான் வந்து உங்ககிட்ட நேரா பேசணும்ட்டு இருக்கு, பட் அவளோட பேரை சொல்ல விரும்பல. அவளை பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி நான் டைப் பண்றேன், அதை உங்ககிட்ட சப்மிட் பண்ண, அவளுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் நான் கொடுக்கணும்னு விரும்புறேன்னு சொல்றா. சரின்னு அவன் சொல்லி முடிச்சோடனே என் ஃப்ரெண்டு உள்ள வரா, ஒன்னும் தெரியாத மாதிரி சும்மா ஏதோ வீடியோ கால்ல இருந்த மாதிரி காட்டிக்கிறா. அதாவது தன்னோட ஃப்ரெண்டை இவ குணப்படுத்தணும்னு நினைக்கிறா, அதான் அவள்கிட்ட காட்டிக்கவே மாட்டா. அடுத்த சீன்ல ஹீரோயின் வந்து அந்த பையன் இருக்கான் இல்லைங்களா, புதுசா இன்ட்ரூ ஆனானே ஒரு ஜூனியர் பையன், அவன் கூட பேசிட்டே வந்துட்டு இருக்கா. அப்பயும் தன்னோட ஃப்ரெண்டை பத்தி தான் பேசிட்டு இருக்கா. அவ வந்து ஒரு நாள் நாங்க பப்புக்கு போகும்போது பையனோட ஃபேஸ்லயே நல்லா குத்திட்டா, அவன் வந்து இவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணதுனாலன்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் அவளோட நினைப்புல இருந்துட்டு இருக்கா. அப்புறம் அவளை பத்தி இவங்கிட்டையும் சொல்றா, இது மாதிரி இருக்கு ப்ராப்ளம், அதை எப்படியாவது ரெக்டிஃபை பண்ணணும்ன்ற மாதிரி சொல்றா. அதுக்கப்புறம் இந்த பையன் கேக்குறான், எப்படி அவங்க அம்மா இறந்தாங்க தெரியுமா, இல்ல சாரி தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க, நான் கேட்க மாட்டேன், பட் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்க, அவங்க அம்மா கிட்ட நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், இவளை விட்டு நீங்க எங்கேயும் போக கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, அவங்க ஓவரான ட்ரக் எடுத்துக்கிட்டதுனால, அது மட்டும் இல்லாம டோஸ் ஆஃப் ட்ரக் அதிகமானதுனால அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இவளும் ஃபீல் பண்றா, அவனும் ஃபீல் பண்றான். சரி எப்படியாவது உங்க ஃப்ரெண்டை நம்ம ரெக்கவர் பண்ணலாம், அவளோட வியாதியிலேருந்து குணப்படுத்தலாம், அவளுக்கு ஒரு மனநிலை பாதிப்பு இருக்குன்னு அதுலேருந்து குணப்படுத்தலான்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் நீ வரி பண்ணாத, என்னோட ஒரு டிரைவரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறான். அதுக்கு இவன் சொல்கிறான், உங்ககிட்ட தான் கார் இல்லையே அப்படிங்கிறான், கார் இல்லைன்னா என்ன, உன்னை நான் கூட்டிகிட்டு போகிறது என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் இவளை சைக்கிளில் உட்கார வச்சு, முன்னாடி ஹேண்ட்பேக் இருக்கும் இல்லைங்களா, அதில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போவான். எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா இந்த டிரைவர் அப்படின்ற மாதிரி, டெய்லி என்ன பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு ஹாப்பியாக போகிறாங்க. அந்த பையன் ஹோட்டல் வாசல்ல அவளை டிராப் பண்ணிட்டு அவன் கிளம்பிடுறான் சைக்கிள் எடுத்துட்டு. இவன் மேல போய் பாக்குறான், வீடே இருட்டா இருக்கு, ஒரு அம்மா நிஷமா இருக்கு, அதே ஸ்மெல்லு, பேட் ஸ்மெல் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு டே பை டே. ஒரு சத்தமும் இல்லைன்னு கிச்சன்ல எட்டி பாக்குறான், தன்னோட ஃப்ரெண்டு அவ இருக்கா இல்லைங்களா கேசி, அவ என்ன பண்றா, அந்த புதுசா ஒரு ஃப்ரெண்டு பப்ல மீட் பண்ணால அவளை கூட்டிட்டு வந்திருக்கா, அவங்க ரெண்டு பேரும் அப்படி இப்படியும் இருக்காங்க. இவன் இதை பார்த்தும் பார்க்காத மாதிரியும் வந்துட்டு தன்னோட வேலையிலேயே கான்சென்ட்ரேட் பண்றா, இவளோட ஃப்ரெண்டை ரிகவர் பண்ணணும், அது மட்டும் இல்லாம அவளோட கேரியரும் அதானே, சரி அதுலயே கான்சென்ட்ரேட் பண்றா, ஃபுல்லா டைப்பிங் எல்லாம் பண்ணி வச்சிட்டு இருக்கா. திரும்ப அந்த ப்ரொஃபசர் இருக்கான் இல்லைங்களா, அவனுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறேன், என் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ரெக்கவர் பண்ணோம் நான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கா. திடீர்னு பார்த்தா அந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அன்னைக்கு அவளுக்கு டிஸ்டர்பன்ஸ் நடந்த அன்னைக்கு ஒரு கண்ணாடியை தூக்கி மாட்டிருப்பா அதை கவர் பண்ற மாதிரி. ஸோ என்னாச்சுன்னா அந்த கண்ணாடி தானாவே கீழே விழுந்து டமால் உடஞ்சிரும். உடஞ்சோன்னா இவன் என்ன பண்றான், அதுலயே கால் ஸ்டெப் அவுட் பண்ணிடுவான். கால் வச்சோன்னா அவன் காலில் நல்லா கண்ணாடி குத்திடுது, அதை இவன் தொடச்சிட்டு இருக்கா, அந்த ஹோல்ஸை நோட் பண்ணிட்டே இருக்கா, என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டும் இருப்பா. அப்படியே தூங்கியும் போயிருவாங்க. திடீர்னு பார்த்தா அதே மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், அவளால தூங்க முடியாது, ஏதோ சத்தம் கேட்குற மாதிரியே இருக்கும். அப்போ அந்த மியூசிக் பாக்ஸ் ஒன்று பார்த்தா இல்லைங்களா முன்னாடி, அந்த மியூசிக் பாக்ஸை தன்னோட ஃப்ரெண்டு கையில் எடுத்து வச்சு ஓப்பன் பண்ணாதான் அது மியூசிக் வரும். வச்சுட்டு அவள் பாட்டில் அந்த ஒரு ஆர்ட் மாதிரி இருக்கும் இல்லைங்களா விண்டோவில், அதை பார்த்துக்கிட்டே இருக்கா. பார்த்துட்டே இருக்கவ இவன் வந்துட்டு கேசி கேசின்னு கூப்பிட்டுட்டே போறா. அவள் பாட்டில் கட 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 கடன்ட்டு பேஸ்மெண்ட் இறங்கி போறா, இங்கே போறா அங்கே போறா, ஓடுறா, இவன் ஃபாலோ பண்ணி துரத்துக்கிட்டே போறாங்க. ரொம்ப ஹாரராக இருக்கும் அந்த நேரத்தில். திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல வந்துட்டு நின்றுட்டு இருக்கான். இந்த மியூசிக் பாக்ஸை மூடணும்னு அவள் டவக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறான். கேசி கேசின்னு எழுப்பி பார்க்கறா, எழுந்திருச்சவ எழுந்து நிற்க முடியாம அப்படியே வந்துட்டு இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் எப்படி சுச்சு போவாங்க அதே மாதிரி சுச்சு போயிடுறா. சரின்னா அவளை கூட்டிட்டு வந்துட்டு தன்னோட பெட்ல படுக்க வச்சுட்டு மறுநாள் காலையில விடியுது. அவ தன்னைத்தானே நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிறான், எனக்கு என்னமோ நடக்குது, என்னை சுத்தி என்னமோ நடக்குது, எனக்கு சில விஷயங்கள் மறந்து போதுன்னு அழுகிறான். அதை பார்த்து இவளால தாங்கவே முடியல. நீ ஒண்ணுக்கும் ஒரி பண்ணாத, நான் உனக்கு இருக்கேன், நான் உன்னை பாத்துக்கிறேன், உனக்கு எதா இருந்தாலும் நான் குணப்படுத்திடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அடுத்த சீன்ல தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட அந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்ட எல்லாத்தையும் சொல்றான், இது மாதிரி நேற்று நைட்டு இது நடந்துச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, ரூம் வரைக்கும் வா, என்ன இருக்குதுன்னு கொஞ்சம் செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்றான். எனக்கு அவ மேலேயும் கொஞ்சம் டவுட்டா இருக்கு, அவ மனநிலை பாதிக்கப்பட்டுட்டாலா இல்ல அந்த ரூம்ல வேற ஏதாவது அமானுஷமா இருக்குதான் எனக்கு புரியல, என் ரூம் வரைக்கும் கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டை கூப்பிடா. ஃப்ரெண்டும் வரா. ஹோட்டல் ரூமுக்கு போனா அங்க வாசல் அப்படியே திறந்து கிடக்கு, என்னடாது திறந்து கிடக்கே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா அவ அங்க இல்ல, அதுக்கு பதில அந்த லேண்ட்லார்டு இருக்கான் இல்லைங்களா அவன் நின்றுட்டு இருக்கான், அந்த டிராயிங் ஒத்து பாத்துட்டு இருக்கான். இவ கேக்குறா, நீங்க இந்த ரூம்குள்ள வரதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவன் சொல்றான், நேத்து கூட தான் நீங்க பேஸ்மெண்ட் போனீங்க, நான் போக கூடாதுன்னு சொன்னேன், பட் நீங்க போனீங்க, நான் கேட்டேனா அப்படிங்கிறான். இவனை பார்த்தாலே
வியடா இருக்குன்னு பாய் ஃப்ரெண்ட் சொல்றான். அவன் அந்த இடத்த விட்டு போயிடறான் ஹவுஸ் ஓனர். பாய் ஃப்ரெண்ட் வந்தவன் ஒவ்வொரு பொருளா பாத்துட்டு இருக்கான். எங்க ஒரு மியூசிக் பாக்ஸ் இருக்குமே காட்டு அப்படின்றான். இவன் எடுத்து காட்டுறான், பட் மியூசிக் அதுல வரவே இல்லை. ஏ ஐ எம் நாட் இன்சேன், நான் சொன்னது பொய் இல்ல, கண்டிப்பா இதுல மியூசிக் வரும், ஆனா இப்ப வரல அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இந்த டிராயிங் எல்லாம் ஒன்னு ஒன்னு பாக்குறான், தன்னோட மொபைல்ல போட்டோ எடுத்துக்கிறான், வீடு ஃபுல்லா சுத்தி சுத்தி பாக்குறான், அப்புறம் அந்த ஹோல்ஸ பாக்குறான், ஒரே ஸ்மெல்லா இருக்கிறத கவனிக்கிறான். அப்புறம் அவளோட கேசியோட ரூம் போய் பாக்குறான். அந்த சமயத்துல கேசியும் வந்துடுறான், இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான், பட் வந்து ஒரு ரியாக்ஷன் இல்லாம ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். தன்னோட பாய் ஃப்ரெண்ட கூட்டிட்டு இவளோட ரூமுக்கு வந்துடுறான். இவன் அதுல இருக்கிற பிக்சர்ஸ் எல்லாம் வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்றான் லேப்டாப்ல. அதே மாதிரி அவளும் வந்துட்டு அவ டைப் பண்றது ஸ்டார்ட் பண்ணிடுறான். அதுல இருக்க சிம்பிள்ஸ் எல்லாம் இவன் வரைஞ்சிட்டு இருக்கான். டக்குன்னு இவங்க ரெண்டு பேருக்குள்ள அஃபயர் ஆயிடுது, இவங்க சந்தோஷமா இருக்கு. அந்த சமயத்துல அந்த பக்கம் உத்தரம்ல தூங்கிட்டு இருந்த கேசிக்கு வந்துட்டு பேய் பிடிக்கிறத காட்டுறாங்க. உடம்புல பேய் போறது ஆவி போறது நல்லா உணர முடியுது அவளால, இருந்தாலும் அவளால பேச முடியாது, அப்படியே வந்து தவிக்கிறான். அந்த சமயத்துல பேய் அவ உடம்புக்குள்ள போயிருது, அவளோட ஒரு கண்ணு மட்டும் வெள்ளையா மாறுதுங்க. அடுத்த சீன்ல இவ இந்த ரூம்ல படுத்திருக்கா இல்லைங்களா ஹீரோயின், அவளுக்கு முழிப்பு வந்துருது, ஏதோ சவுண்ட் கேக்குற மாதிரி இருக்குன்னு யோசிச்சுட்டே இருக்கா. டக்குன்னு பார்த்தா ஒரு காக்கா அவளோட கட்டுல வந்து விளிம்புல வந்து உட்காந்துட்டு இருக்கு. அந்த காக்காவை அடிச்சு துரத்துறா, டக்குன்னு பாய் ஃப்ரெண்ட் எந்திரிச்சிடறான். என்ன அப்படின்னு கேக்குறான். இங்க ஒரு காக்கா இருந்துச்சு நீ பாத்தியா அப்படிங்கிறான். இல்ல அதை நான் பாக்கல அப்படின்னா, சரி இங்க ஏதோ அமானுஷமா இருக்கு அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும் போதே கேசி எங்கயும் கிளம்பி போறான். அப்ப லேண்ட்லார்ட ஒரு பார்வை பாக்குறான். அந்த சமயத்துல ஒரு பார்சல் டெலிவரி பண்ற பையன் வந்துட்டு ஆர் யூ கிம் ஒயிட்னு கேக்குறான். கிம்ங்கிறது என்னோட ஃப்ரெண்டு தான், அவளோட ரூம்மேட் தான் நானு, என்ன வந்திருக்குன்னு கொடுங்கன்னு சொல்லி வாங்கி அதுக்குள்ள எடுத்துட்டு போறான். அப்ப லேண்ட்லார்ட ரொம்ப வியர்டா அப்படியே வேகமா போறதை இவன் நோட் பண்ணிட்டே உள்ள போறான். கிம் கிம்னு கூப்பிட்டுட்டே போறான். உனக்காக பேப்பர் பண்டல் வந்திருக்கு அதை வாங்கிக்கோன்ற மாதிரி கொடுக்க போறான். அவர் ரூம்ல கிம் இல்ல இல்லைங்களா. சோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவளை பத்தின டீடைல்ஸ் அவ டைப் பண்ணிட்டு இருப்பா இல்லைங்களா, அதை மொத்தத்தையும் இவன் பாத்துறான். பாத்துட்டு நம்மள வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி பண்றாளா, நம்ம தான் அவளுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளா அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு கோவம் வந்துடும். அடுத்த சீன்ல இவங்க ரெண்டு பேரும் சர்ச்சுக்கு போயிருப்பாங்க, அங்க இருக்கிற அந்த ஓவியங்கள் எல்லாம் பாக்குறாங்க. அதே மாதிரி இவங்க வீட்டுல போட்டோ எடுத்த ஓவியங்களையும் கம்பேர் பண்ணி பாக்குறாங்க. இதெல்லாம் ஏன்சியன்ட், ஏதோ ஒரு பழைய காலத்துல இருக்கிற மாதிரி இருக்கு, இத பத்தி ஒருத்தருக்கு நல்லா தெரியும், அவரை போய் விசாரிச்சா நமக்கு விஷயம் தெரிஞ்சிடும்ன்ற மாதிரி பேசிட்டே இருக்காங்க. அப்போ அவளோட ஃப்ரெண்டு அங்க இருக்கிற அந்த பெயிண்டிங்ஸையும் போட்டோ எடுத்துட்டு இருக்கான். அடுத்த சீன்ல ஒருத்தரை மீட் பண்ணலாம்னு இவங்க பேசிக்கிட்டாங்க இல்லையா, அவரை போய் மீட் பண்ண போறா இவ. அவரை போயிட்டு இது மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு பேய் பிடிச்ச மாதிரி இருக்கா, திடீர்னு வந்துட்டு மனநிலை பாதிக்க மாதிரி இருக்கா, நாங்க இருக்கிறது வந்து இங்க உங்களோட ஆர்டிகல் ஆல்ரெடி நானும் என் பாய் ஃப்ரெண்டு பார்த்தோம், இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல நிறைய வந்து மர்மமான முறையில சில பேர் காண போயிருக்காங்க, சில பேர் கொலை பண்ணப்பட்டிருக்காங்க, அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன், எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுங்கன்னு அவரு கேக்குறாரு. நீங்க ரூம் நம்பர் 203 தங்கியிருக்கீங்களா? ஆமா. இல்ல நான் அதை பத்தி எதையும் சொல்ற மாதிரி எனக்கு விருப்பமே கிடையாது, ஏன்னா நான் அதுல நிறைய பாதிக்கப்பட்டுட்டேன் அப்படி இப்படின்னு சொல்றாரு. இல்ல எனக்கு இன்ஃபர்மேஷன் வேணும், என் ஃப்ரெண்ட நான் காப்பாத்தணும்ன்ற மாதிரி இவ சொல்றா. அவர் மறுக்கிறாரு, ஒரு 5 நிமிஷம் எனக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கூத்தாடி அவர்கிட்ட இன்ஃபர்மேஷனை வாங்க பாக்குறா. நான் ஆல்ரெடி அதை பத்தி ஒரு ஆர்டிக்கல் எழுதிருந்தேன், அதை பத்தி நீ படிச்சிருப்ப இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. இனிமே அதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல அப்படிங்கிறாரு. உடனே இவர் சொல்றா, அந்த ஆர்டிக்கல படிச்சதுனாலதான் உங்களுக்கு இதை பத்தி நல்லா தெரியும்ன்றதுனால தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளேஷன் கொடுக்கா. சரி நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்போ இங்க கிரேவியார்டு இருந்துச்சு, அந்த சமயத்துல நாங்க வேலை செஞ்சுட்டு இருந்தேன், சரி அதோட ஓனர் தான் அந்த சாவியை வாங்க வராருன்னு நினைச்சேன், பட் பார்த்தா நடக்கிற சத்தம் கேட்டுச்சு. கிரேவியார்டோட சாவியை வாங்கறதுக்கு யாரோ வராங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன், பட் பார்த்தா நிறைய பேரோட காலடி சத்தம் எனக்கு கேட்டுச்சு, யாரோ அழற சத்தம் கேட்டுச்சு, அப்போ எனக்கு நிறைய ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்டுச்சு, யாரோ அழுகுற சத்தமும் கேட்டுது. நான் என்னாச்சு ஏதாச்சும் வந்து பார்த்தேன். அப்போ வெண்ணாண்டியோட ஒய்ஃப் கத்துற மாதிரி இருந்துச்சு. மிஸ்டர் மெக்னாலும் தன்னோட ஒய்ஃபும் துரத்திட்டு போயிட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல அவங்க ஒய்ஃப் கதறிட்டு ஓடினாங்க, அதை நான் என் கண்ணால பார்த்தேன். அதுக்கப்புறம் உள்ள போய் பார்த்தா ஒரே பிளட்டா இருந்துச்சு, அங்க ஒரு கொலை சம்பவம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் ரத்தத்தை பார்த்தேன்னு சொன்னீங்க, யாருக்கு அடிபட்டு இருந்துச்சு, யார் மேல ரத்தம் இருந்துச்சுன்ற மாதிரி இப்ப கேக்குறான். மிஸ்ஸஸ் மெக்னாலோட வயிற்றுல வந்துட்டு ஏதோ குத்தி இருந்துச்சு, அவள்கிட்ட இருந்து பிளீட் ஆயிட்டு இருந்தது, நான் அதை பார்த்தேன் அப்படிங்கிறாரு. ஒயில் ரூம் ஃபுல்லா ஒரே பிளட்டா இருந்துச்சு, பார்த்ததுல நான் ஓடி போயிட்டேன் அந்த இடத்த விட்டு அப்படிங்கிறாரு. இந்த சம்பவம் என்னோட மனசுல அப்படியே பதிஞ்சிருச்சு, இது மாதிரி நான் ஒரு சம்பவத்தை நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறாரு. அவரோட கண்ணுல ஒரே அமானுஷமா இருந்துச்சு, அது மாதிரி கண்களை நான் பார்த்ததே கிடையாது, அவருக்கு வந்து பேய் பிடிச்சிருந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த பிளட்டை நம்ம ஸ்டாப் பண்ணலாம், அவங்களை காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். அந்த சமயத்துல அடுத்த பக்கம் கன் ஷாட் சத்தம் கேட்டுச்சு, என்னன்னு பார்த்தா தன்னை தானே சுட்டுக்கிட்டாரா அப்படின்னு சொல்லி இவ கேக்குறா. நான் அது மாதிரி தான் கெஸ் பண்றேன் அப்படின்னு இவரு சொல்றாரு. அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு, எதுக்காக அவங்களே கொலை பண்ணி தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, பட் அந்த இடத்துல ஒரு கோஸ்ட் இருக்கிறத நான் ஃபீல் பண்ணேன். அது மட்டும் இல்லாம அந்த சமயத்துல வந்துட்டு ஒரு குழந்தை அழுக்கிற சத்தமும் கேட்டுச்சு. பேபி பொழைச்சிச்சா அப்படின்னு இவ கேக்குறா. யா அது பொழைச்சிச்சு, அது ஒரு பையன், அந்த பையன் தான் வளர்ந்து இப்ப அந்த வீட்டை பாத்துட்டு இருக்கான், பக்கமே நான் போல, நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன், அதுல இருந்து நான் மீளவே இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதெல்லாம் கேட்டுட்டு இவ ஒரு நோட்ல நோட் பண்ணிட்டு திரும்ப தன்னோட ஹோட்டலுக்கு வரா. வர்றதுக்கு முன்னாடி ஹோட்டல் வியடா ஒரு தடவை பாக்குறாங்க, ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குதுன்றது இவளுக்கு ஃபுல்லா கன்ஃபார்மே ஆயிடுச்சு. ரூமுக்கு போனவளுக்கு ஒரே ஷாக், இவ வந்து எங்கயோ வெளியில போறதுக்கு கிளம்பிட்டு இருக்கா. இங்க பாரு
உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், உனக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டு இருக்கு, அதனால நான் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறத ஸ்டாப் பண்ணு அப்படின்னு ஃப்ரெண்ட சொல்றான். நான் எப்படி போனா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவ கேக்குறா. என்ன ரூடா பேசுறாளேன்னு பார்த்தா, ஆமா நான் ரூம்ல போய் பார்த்தேன், அந்த பேப்பரை எடுத்துட்டு வந்து அவன் மூஞ்சிலேயே தூக்கி விட்டு இருந்துட்டு, என்ன வச்சியே டாக்குமெண்ட்ரி பண்றியா, நான் தான் உனக்கு கிடைச்சனா, அதுக்காக தான் நீ என்ன இந்த ஹோட்டல் ரூமுக்கு கூட்டிட்டு வந்தியா அப்படின்னு இவ அக்கறையா பேசுறா. நீ அக்கறையா பேசுறதுக்கு எனக்கு ஒன்னும் நீ என்னோட அம்மா கிடையாது, இதுக்கு மேல என்னோட வாழ்க்கை எனக்கு பாத்துக்க தெரியும் அப்படிங்கிற அவ எவ்வளவு கெஞ்சுறா. இல்ல உன்னோட நான் பேரை மென்ஷன் பண்ணல, டைப் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா உன்னோட நல்லதுக்கு தான், இதை வச்சு நான் ஹையர் அத்தாரிட்டி கிட்ட இதை காமிச்சு உனக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு தான் நான் விரும்பினேன் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் பண்றா. பட் அவ வந்துட்டு எதையும் சட்ட பண்ணாம அந்த இடத்த விட்டு போயிடுறா. அடுத்த சீன்ல இவங்க ரெண்டு பேரும் விடாம அதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்க பிக்சர்ஸ் எல்லாத்தையும் பண்ணோன்னா மார்க் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வருது. அதாவது இந்த ரூம்ல வந்துட்டு அமானுஷ்ய சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதுல இருந்து அந்த லேண்ட்லார்ட், இந்த பையன் இருக்கான் இல்லைங்களா இப்போதைக்கு, அவனோட அப்பா வந்து மாந்திரிகத்துல ஈடுபட்டு தன்னோட ஒய்ஃபே கொலை பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த பையன் சர்வைவ் ஆகி அந்த இடத்துல இருக்கான்றதை இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி முடிச்சோன்னே அவனோட ஃப்ரெண்டு சொல்றான், இதுக்கு மேல நம்ம என்ன பண்ணலாம்னு, இல்ல அந்த ஹோல்ஸ்ல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, சவுத்துல இருக்க ஹோல்ஸ்ல என்ன கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேக்குறான். உண்மை தெரியணும்னா நம்ம தோண்டி பார்க்கணும், ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணும் இல்லையா, அதனால நீ உடச்சு பாரு அப்படின்னு. இவன் நேரம் ரூமுக்கு வந்துட்டு அந்த இடத்த ஹோல்ஸ் உடச்சு பாக்குறா. உள்ள இருந்து ஒரு அழுகி போன கை கீழே விழுங்க, அதை பார்த்தோன்னா தன்னையும் அறியாம பின்னாடி பக்கமே நடந்துட்டே போறா. அந்த சமயத்துல அவளை யாரோ கடத்திடுறாங்க, வேற யாரும் கிடையாது, அந்த லேண்ட்லார்ட் தான் கடத்திட்டு போய் அவளை கட்டி வச்சுட்டு, நீ உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு, நான் ஆல்ரெடி எதையும் உடைக்க கூடாதுன்னு சொன்னேன், நீ உடச்சு எல்லாத்தையும் பாத்துட்ட, அந்த ஹோல்ஸ்ல இருக்கிறது என்னோட பேரண்ட்ஸ் தான், இங்க எத்தனை பேர் செத்தாங்களோ அவங்க மொத்த பேரும் அங்கதான் இருக்காங்க, நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா அந்த ஹோல்ஸோட கனெக்ட் ஆக போறீங்க, நான் எல்லாத்தையும் அதுக்குள்ள வச்சு புதைச்சு வச்சிருக்கேன்ற மாதிரி சொல்றான். இவ்வளவு ரொம்ப டார்ச்சர் பண்றான். இந்த பக்கம் இவன் ஃப்ரெண்டுக்கு வந்து டவுட் வந்துட்டு, அதாவது ஃபுல்லா அவன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்கான் இல்லைங்களா, அந்த வீட்டுல ஒரு பயங்கரம் நடந்துட்டு இருக்குதுன்றத கம்ப்ளீட்டா கண்டுபிடிச்சிட்டு அங்கிருந்து ஓடி வரான். வர்ற சமயத்துல இவன் ரூம்குள்ள வந்துடுறாங்க. கேசி வந்திருக்கா, ஹீரோயினை லேண்ட்லார்ட் கடத்தி வச்சிருக்கான் ரூமுக்கு. பாய் ஃப்ரெண்ட் வந்த சமயத்துல கேசி என்ன பண்றா, உன்கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு, அவன் மேல ஏறி உட்கார்றா. அந்த சீனோட கட் ஆயிடுது. அடுத்த சீன் இங்க காட்டுறாங்க. இந்த லேண்ட்லார்ட் இருக்கான் இல்லைங்களா, அவன் ஒரு போட்டோவை எடுத்து காமிச்சு, தன்னோட அப்பா அம்மாவோட போட்டோ எடுத்து காமிச்சு, இதுல உன்னால ஏதாவது ஒண்ணு பார்க்க முடியுதா, இவன் அந்த போட்டோ பார்த்துட்டு வாய வேற கட்டி வச்சிருக்கான், இதுல எங்க இவ பேசுறது, இருந்தாலும் கேக்குறான் இல்ல இல்லன்ற மாதிரி தலையாடுறா. எங்க அம்மா போட்டிருக்க நெக்லஸ் தான் இது, வேற ஒண்ணும் கிடையாது, எங்க அம்மாவும் அதுக்குள்ளதான் இருக்காங்க, அந்த நெக்லஸ் தான் நீங்க உருவி போட்டுட்டு உன் ஃப்ரெண்ட தெரிஞ்சிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்பதான் அவனோட கையவே காட்டுறாங்க, அவன் கையில அதே சிம்பிள் டாட்டுவா குத்தி இருக்கான். சோ இவனும் அமானுஷ்யத்துல சம்பந்தப்பட்டிருக்கான், அதுலயே ஊறி போய் கிடக்குறான்றது நல்லா தெரியுது. அவனுக்கு என்ன, தன்னோட ஈவிலுக்கு வந்துட்டு இங்க வரவங்க எல்லாரையும் பலி கொடுக்கணும்ன்ற மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு ரொம்ப நல்லா தாக்க வரான், இவ்வளவு கொலை பண்றதுக்கு வரான், உன்னையும் நான் பலி கொடுக்கறேன்ற மாதிரி ஏதோ மந்திர வார்த்தைகள்லாம் சொல்லி கத்தி எடுத்து குத்த போற சமயத்துல இவ பக்கத்துல இருக்க கத்தி எடுத்து அவன் கண்ணுல குத்திட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிட்டு தன்னோட ரூமுக்கு வரா. ரூமுக்கு வந்து பார்த்தா அந்த இடத்துல தன்னோட பாய் ஃப்ரெண்ட் செத்து போய் கிடக்குறா. கேசி ஆல்ரெடி இவனை கொண்டுட்டா, அதாவது கேசியோட உடம்புல ஃபுல்லா பேய்தா இருக்கு இல்லைங்களா, தனக்கு சுய நினைவே இல்ல அவளுக்கு, கேசி கொண்டுட்டா. அதனால இவ புரிஞ்சுக்கிட்டு கேசி கேசின்னு தேடிட்டே போறா. அந்த மியூசிக் பாக்ஸ் மட்டும் அவ கையில வச்சிட்டு இருக்கா. அந்த மியூசிக் பாக்ஸ்ல இருந்து சவுண்ட் எங்க வருதோ துரத்திட்டு போறா. அதே பேஸ்மெண்ட்குள்ள கேசி இருக்கா. கேசியை துரத்திட்டு இவ போக, இவளை துரத்திட்டு லேண்ட்லார்ட் வர, இப்படியே மாறி மாறி சேஸ் பண்ணி ஓடிட்டு இருக்காங்க. கேசியை காப்பாத்தணும்ன்ற இன்டென்ஷன்லயே போயிட்டு இருக்கா. கேசி இருக்க எப்படியாவது காப்பாத்தலான்ட்டு போறா. பட் கேசி வந்து இவளை திரும்பி கொலை பண்ண வரா கத்தி எடுத்து. இந்த லேண்ட்லார்ட அவளை தாக்க வரா ஹீரோயின, ஒரு கன் எடுத்துட்டு வருவாங்க ஆல்ரெடி. அந்த கன் எடுத்து இவளை சுட வருவான். அவனை அறியாமையே அவனோட கையை தன் பக்கம் திரும்பி அவனையே அவன் சூசைட் பண்ணிட்டு செத்துருவான். சரின்னு சொல்லிட்டு கேசியை பார்க்க போனா கேசி வந்து இவளையே கொலை பண்ண வருவா ஹீரோயினையே. கேசிக்கு பேய் பிடிச்சிருக்கிறது நல்லா இவளுக்கு கன்ஃபார்ம் ஆயிரும். கேசி கேசி நான் தான் எவ்வளவு சொல்லி பாப்பா கேட்க மாட்டா, டக்குன்னு மந்திர வார்த்தைகள்லாம் சொல்லிக்கிட்டு தன்னோட ஃப்ரெண்ட் கூட பாக்காம அவளை அப்படியே நரபலி கொடுக்க போவா. டக்குன்னு என்ன பண்ணுவா ஹீரோயின், சுதாரிச்சு அவளோட கழுத்துல இருக்கிற செயினை புடுங்கிடுவான். புடுங்கினோட இவளுக்கு சுய நினைவு வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் இவ ஃபீல் பண்ணி அழுகுறா. ரூமுக்குள்ள வந்து பாக்குறான், ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இறந்து கிடக்கிறத பாத்துட்டு இன்னும் ஃபீல் பண்ணி அழுகுறான். நான் தான் கொலை பண்ணிட்டேனா, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே அப்படி இப்படின்னு சொல்றான். ஒன்னும் கவலைப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன்ற மாதிரி சொல்றான். இந்த கலோபரத்துல என்ன ஆயிருக்கும்னா, ஹீரோயினை இவ ஒரு தடவை குத்தி இருப்ப வயத்துல, அதுக்கப்புறம் அந்த ரூம்ல ஒரு பெயிண்டிங் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி உடைப்பாங்க. உடைக்கிற சமயத்துல ஒரு காக்காவா அங்கிருந்து பறந்து அந்த இடத்த விட்டு போகும் பாருங்க. அதுக்கும் அடுத்த சீன்ல ஹீரோயினுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடும். அவளும் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றதுக்கு ஸ்ட்ரக்சர்ல தள்ளிட்டு போயிட்டு இருக்கும் போது அவ சொல்லுவா, நான் உனக்காக திரும்பி வருவேன், உன்ன உங்க அம்மாவை விட நல்லா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அவளை ஸ்ட்ரக்சர்ல தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போகும்போது அவளோட வாய்ஸ் ஓவர், ஒரு பேயோ சாத்தானோ ஆவியோ என்கிட்ட இருந்து உன்ன பிரிக்க முடியாது, இந்த உலகத்துல எந்த மனுஷனாலையும் பிரிக்க முடியாது, என்ன பெத்தவங்களாலையும் பிரிக்க முடியாது, உனக்காக நான் திரும்ப வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதோட இந்த படம் முடியுது. இன்னொரு ஃப்ரெண்ட்ஷிப்ல திஸ் இஸ் தமிழ் லோக்கல்
கேண்டி. ஐ எம் மீனு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களோட நோட்டிஃபிகேஷனை தேடி வரும். தேங்க்யூ.